ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கொடக் குக்கிங். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ரெசிபிங்க, கத்திரிக்காய் கோஸ்து. இந்த ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். இது ஒரு மல்டி பர்பஸ் டிஷ்ஷுன்னு சொல்லலாம். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, எல்லாத்துக்குமே ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ரொம்ப ஸ்பைஸியாகவும் டேஸ்டியாகவும் இருக்கும். டிஃபன் பாக்ஸுக்கு ரொம்ப ரொம்ப ஏத்தமான ரெசிபின்னு சொல்லலாம். இப்போ வாங்க குவிக்காக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ப்ளீஸ் பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. இன்றைக்கி நான் கத்திரிக்காய் கோஸ்து செய்யறதுக்காக குட்டி குட்டி கத்திரிக்காவை எடுத்திருக்கேன். நீங்கள் பெரிய சைஸ் கத்திரிக்காவாக கூட எடுத்துக்கலாம். இந்த கத்திரிக்காவை அடியில் பிளஸ் மாதிரி கட் பண்ணிக்கோங்க. இட்லி பானையில் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். 5 நிமிஷம் மீடியம் சிம்மில் வச்சு வேக வச்சு எடுத்தால் போதும். தண்ணி நல்லா சூடானதுக்கப்புறம் இந்த பிளேட்டை பிளேஸ் பண்ணிவிட்டு நீங்கள் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இதுக்கு ஒரு சூப்பரான மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் 1 டேபிள்ஸ்பூன் மல்லி சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கூடவே 1 பச்சை மிளகாய் சேர்த்துட்டு, கூடவே 5-6 பல் பூண்டு இது கூட சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க. இது ஒரு சைடு அப்படியே வச்சிடலாம். இப்போ நம்ம கத்திரிக்காய் எல்லாமே 5 நிமிஷம் நல்லா வெந்துருச்சு. பார்த்தீங்கனாவே உங்களுக்கு தெரியும், நான் எடுத்துருக்கிறது பிஞ்சு கத்திரிக்காய். நீங்கள் எடுத்த கத்திரிக்காய் கொஞ்சம் முத்தலாக இருக்குது இல்லை பெருசாக இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் கவலைப்பட தேவையில்லை. கத்திரிக்காய் நல்லா ஆறுனதுக்கப்புறம் இது மாதிரி மேலே இருக்க தோலை நீங்கள் நீக்கி எடுத்துருங்க. நான் எடுத்திருக்கிறது ரொம்ப பிஞ்சு கத்திரிக்காய் அப்படிங்கிறதுனால தோல் எதுவும் வரல. நீங்கள் பெரிய சைஸ் கத்திரிக்காய் எடுக்கும்போது அதில் இருக்க தோல் நல்லாவே உழிஞ்சு வரும். நீங்கள் ஈஸியாக எடுத்துடலாம். இந்த கத்திரிக்காய்க்குள்ளே இருக்க ஃப்ளஷ் பார்ட் மட்டும் நம்மளுக்கு தேவை. அந்த சதை மட்டும் நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது பிஞ்சு கத்திரிக்காவாக இருக்கனால கட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சிடலாம். இப்போ தாளிப்பு ரெடி பண்ணலாம். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க, 2 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க, கடுகு ஜீரகம் சேர்த்துக்கோங்க, கூடவே உளுத்தம்பருப்பு சேர்த்துக்கோங்க. 1 பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ்ஷாக உருவன கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இந்த ரெசிபிக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வெங்காயம் இந்த மாதிரி நல்லா வதங்கினதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்ச மசாலாவை இது கூட சேர்த்துக்கலாம். இந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கி கொடுங்க. மசாலாவில் இருக்க தண்ணி நல்லா சுண்டிடுச்சு பாருங்கள். இந்த சமயத்தில் 2 தக்காளியை பொடி பொடியாக கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா வதக்கி கொடுங்க. தக்காளி போட்டதுக்கப்புறம் 1 நிமிஷம் மூடி வைங்க. தக்காளி நல்லா மேஷ் ஆகி வந்துடும். வெங்காயம், தக்காளி எல்லாமே இது மாதிரி நல்லா மேஷ் ஆகி வரணும். இந்த சமயத்தில் நம்ம வேக வச்சு பொடி பொடியாக கட் பண்ணியிருக்க கத்திரிக்காவை இது கூட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி கூட கத்திரிக்காவும் நல்லா வதங்கி வரணும். கத்திரிக்காவை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு வதக்கி கொடுங்க. இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் வரமிளகாய்த்தூள் சேர்த்துக்கோங்க, 1 ஸ்பூன் சாம்பார் தூள் சேர்த்துக்கோங்க, 2 ஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க, 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. இது எல்லாமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு கலந்து கொடுங்க. இது கூடவே தேவையான கல்லுப்பு சேர்த்துக்கோங்க. சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி சேர்த்துக்கோங்க. புளி ரொம்ப கம்மியாக சேர்த்துக்கோங்க. தக்காளி அதிகமாக சேர்த்துட்டு புளி ரொம்பவே கம்மியாக சேர்த்துக்கோங்க. அப்போ தான் இதோட டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், ரொம்ப ஸ்பைசியாகவும் இருக்கும். இந்த கத்திரிக்காய் கோஸ் செஞ்சு வச்சிட்டோம் அப்படின்னா டிஃபன் பாக்ஸுக்கும் நம்ம எங்கேயாவது ட்ராவல் பண்ணுறதுக்கும் ரொம்பவே சூட்டபிளாக இருக்கும். சாஃப்டான சப்பாத்தி ஃபுல்காக்கும் சூடான சாதத்துக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்க. கத்திரிக்காய் வச்சு இவ்வளோ சூப்பராக ஒரு கிரேவி செய்ய முடியுமா அப்படின்னு நீங்களே அசந்துடுவீங்க. கண்டிப்பாக உங்கள் வீட்டில் இந்த ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்து எனக்கு கமெண்ட் சொல்லுங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனும் அழுத்திக்கோங்க. நான் போடுற போஸ்ட் எல்லாமே அப்போதான் உங்களுக்கு வந்து சேரும். பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பை பை.